காவிரியில தண்ணீர் எனக்கு தந்திருந்தார், அவன் என் திராவிட சகோதரன். காவிரியில் தண்ணியை பெற்று தந்திருந்தால், மோடி தலையிட்டு தந்திருந்தால், இது இந்திய நாடு, நான் இந்தியன். அவன் தரையில என்னை அடிக்கிறான், அப்ப நான் தமிழன், நீ கன்னட. இது தமிழ் தேசம். இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். தம்பி, காவிரியில தண்ணி கேட்கும் போது தமிழனை கூப்பிட்டு கன்னத்துல ஓங்கி அரைகிறாங்க. அந்த அரைகிற சத்தத்தில் வெடித்து துடித்து பிறக்குதடா தமிழ் தேசிய அரசியல். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அதிகாரம்ங்கிறது என்னென்ன அக்கிரமம் பண்ணது பாருங்க. என் மேல 128 வழக்கு இருக்கு. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லு. இதான் மலையை வெட்டி வித்தனா, மண்ணல்லி வித்தனா, பல லட்சம் கோடியை சம்பாரிச்சு ஊழல் லஞ்சமா பதுக்கி ஒதுக்கி வச்சனா, ஒன்னும் பண்ணல. மக்களுக்காக போராடி இருக்கேன். தொடர்ச்சியாக களத்தில் நின்று மக்களுக்காக குரல் எழுப்புகிறவனை அவன் குரல் வலையை நெரித்து சிறைக்குள் அடைக்கணும். இங்க அடிமை எப்படி உருவாகிறான்? திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவனும், பேச இயலாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவனும் உலகில் அடிமைதான். அதனால இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளா இருக்கிறதுனால எங்களுக்கு என்று குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல, இதுவரை இல்ல. இப்போது நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழர் இருக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரா, தேவதைகளாக சேவை செய்கிற செவிலியர்களா, உயிரை காக்கிற மருத்துவ பெருமக்களா, உழவர் குடியா, உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடியா, இல்ல என் மீனவ சொந்தங்களா, மாணவர்களா, எவருக்கு பிரச்சனைனாலும் களத்திலே துணிஞ்சு முதலாளாக நாம் தமிழர் கட்சி. நீ சாலையில விபத்துல செத்துட்டாங்கன்னு வச்சுக்க, சாலையில விபத்துல இறந்துடுற, ஆனால் பலாயிரக்கணக்கான வாகனங்கள் போய்கொண்டுதானே இருக்கும், கடந்து போயிட்டே இருக்கும், அடே போயிட்டே இருக்கும், சார சரன்னு போகும். ஒருத்தவங்க கூட நிக்க மாட்டான், இறங்கி வந்து பார்க்க மாட்டான். ஆனால் அந்த சாலையில் திரும்பி கூட பார்க்காமல் செல்கிறார்களே, அவருடைய நண்பன், அவருடைய அண்ணன், அவனுடைய சித்தப்பன், அவனுடைய பெரியப்பன், அவனுடைய பெத்தப்பன், யாரா வேண்டாம் செத்து கிடக்கிறவன். ஆனால் தெருவில் இறந்து கிடக்கும் போது அந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வருபவன் போலீஸ் தான். முதல்ல வந்து அப்படி கோடை போட்டு ஒரு துணியை போட்டு போர்த்தி அதை எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி உடல்கூறு ஆய்வு செஞ்சு உரி என்ன முகவரி இதெல்லாம் தேடி முதல் முதலில் இந்த பிணத்திற்கு சொந்தக்காரன் நான் தான் என்று வருபவன் போலீஸ் தான். அதை போலவே இந்த நிலத்தில் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி முதலில் வந்து நிற்கிறவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் தான். நாங்க காக்கி சட்டை இல்லாத சீருடை அணியாத ராணுவம், மக்கள் ராணுவம். இந்த அதிகாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் சீமான் அப்படின்னா, என்னென்னமோ பண்ணலாம். ஆந்திர காட்டுகளை 20 பேரை சுட்டு கொண்டாங்க, கேட்கல. சுட்டது ஒரு அதிகாரம், கேட்காம கடத்தி விட்டு போனது ஒரு அதிகாரம். 840 மீனவன் இதுவரை இந்திய கடலுக்குள்ள சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். நம்ம சொந்தங்கள், நம்ம உறவினர்கள், கேட்க நாதி இல்லை. அங்க ஒரு அதிகாரம் சுட்டது, இங்க ஒரு அதிகாரம் அமைதியா இருந்தது. ஒவ்வொரு முறையும் காவிரியில் நமக்கு இருக்கிற உரிமை நீரை பெறுவதற்கு நாம் போராடுகிறது. நான் ஏன் கையேந்தி பிச்சை எடுக்கணும்? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அங்க தர மறுப்பது ஒரு அதிகாரம், கேட்டு பெற மறுப்பது ஒரு அதிகாரம். எல்லாம் எதனால வருது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. அது நல்லா மனதில் வச்சுக்கணும். இவர்களுக்கு சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான், விளம்பர அரசியல் தான்.